பாயில. வாட் இஸ் எபிலெப்சி? எபிலெப்சினா என்ன? என்ன தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? மெடிக்கலா சொல்றப்போ, மெடிக்கலா சொல்றப்போ இவங்க வந்து சம் ஒரு ப்ராப்பர் எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ இல்லாம ஷார்ட் சர்க்யூட் ஆகுது பிரெயின்ல. அப்ப வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் இம்ப்ராப்பரா நடக்குது. இன்னும் சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ரெண்டு வயரை சேர்த்து இது பண்றோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இடத்துல இருக்கு, வேற வேற பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு லூஸா இருந்தா ஸ்பார்க் வரும். நீங்க டைட் பண்ற இடத்துல கேப் இருந்தா கூட அது பாட்டுக்கு சிறப்பட 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 ஸ்பார்க் வந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் நிறைய வரும் ஸ்பார்க்கு, சில நேரத்தில் அந்த டூலையே வெடிக்க வச்சிருவோம். எந்த டூலுக்காக அந்த கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்கீங்க, அந்த டூலே பர்ஸ்ட் ஆயிடும். அதேதான் எபிலெப்சிங்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. பிராணாயாமத்துக்கும் எபிலெப்சிக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அண்ணா, எபிலெப்சியை வராமல் தடுக்கிறதுக்கு பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. இப்போ நம்ம வீட்டு சவுத்தில் இந்த மேலே என்ன பூசியிருக்கோம், பூச்சி சுண்ணாம்பு, இந்த டிஸ்டம்பர், அது சில நேரத்தில் வெளியே வந்துடும், பேத்துக்கிட்டு வந்துடும். அது பேத்துட்டு வந்தால் அது அசிங்கமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அக்கப்பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கிளறி எடுத்துட்டு புதுசாக பூசிடுறோம், அதே நேரத்தை பூசிடுறோம். அங்கே டிஃபரன்ஸு தெரியாது. இப்போ இந்த இடத்துல தலையில் ஏதோ த நியூரான் எலக்ட்ரிக் நியூரான் செல்ஸ் அல்லது மோட்டார் சென்சார்ஸ், இதில் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சரியான அளவுக்கு பிராணசக்தி போகவில்லை, அதனுடைய வளர்ச்சி குறைந்து விட்டது. பிராணசக்தியை அதிகமாக செலுத்த 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 அதனுடைய உயிர் வாழ்க்கை வாழ்வு அது அதிகரிக்கப்படுகிறது. செத்துப்போன செல்லை திருப்பி வர்ற மாதிரி பண்ணுது. நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு 36 வயசுல சொட்டை விழுந்துருச்சு இந்த இடத்துல. என் ஒய்ஃபு தவாஷ் பண்ணுவான், இப்பவே கழுவாயிட்டேன் நீ. நான் எப்போ இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன், இன்னும் கருப்பாக முடிய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியம், செத்துப்போன அந்த ரூட்டு திருப்பி உயிரிழந்து கருப்பு முடி வருது. பிராணாயாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால தான் யோகிகள், இந்த யோக அபியாசங்கள் பண்ணுறவங்கெல்லாம் அவங்கள பார்த்தாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்டிடியூடு, பிஹேவியரு, அவங்க ஃபேஷியல் அப்பியரன்ஸு, அவங்க ஸ்கின் ஷைனிங்கு, அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது பிராணாயாமத்துக்கு. நீங்கள் ரெகுலராக பிராணாயாமத்தை பண்ணீங்கன்னா தெரியுதுங்களே, ஆ உங்களை பார்த்தாவே தெரியுதுங்களே, 17 நீங்கள் சொல்லி தான் தெரியுது, இல்லைன்னா ஒரு 15 வயசாவது கம்மியாக இருக்க மாட்டேன். இது ஜென்ரலாக பேசுகிறேன், எல்லா ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம். இவ்வளோ சக்தி இருக்கு பிராணாயாமத்துக்கு. ஏன்னா உயிர் தான் மெயின், நம்ம உயிர் போது வருது, அதனால தான் பழிச்சிருக்கோம். நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஆட்டிடியூடு, பிஹேவியர் எல்லாம். ஸோ இந்த எபிலெப்சி பெபிலெப்சி அது இது டிப்ரெஷன் எதுவுமே வராது.